நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்துல கூகுள் எர்த் ஆப்பிள் மேப்ஸ்னு நிறைய சேட்டலைட் இமேஜரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி ஏரோப்ளேன்லயே ஏறாம மொத்த உலகத்தையும் சுத்தி வந்துட முடியும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் யாரும் நேரில் பார்க்காத சில விசித்திரமான விஷயங்களை கூட அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கூகுள் எர்த்ல சிக்கின சில விசித்திரமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ஃப்ராசன் இன் அண்டார்டிகா. ஜனவரி 2021 வருஷம் யூடியூபர் ஒருத்தரால போஸ்ட் பண்ணப்பட்ட கூகுள் எர்த் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஒரு போட்டோவில இருந்து மிஸ்டீரியஸான விஷயத்தை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்டார்டிகாவோட இன்லாண்ட் ஏரியாவில இருந்து 50 மைல் தள்ளி இருந்த கோஸ்டல் ஏரியா பக்கம் உறைஞ்சு போன ஐஸ் உணர்லதான் இந்த மாதிரி எலும்பு கூடு மாதிரியான உருவம் தென்பட்டதா சொல்லி அந்த போட்டோ எடுக்கப்பட்டிருந்தது. ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆன சூழ்நிலையில பார்த்தா அதோட உருவம் இப்படிதான் இருக்கும். வீடியோவா வைரலானதும் நிறைய பேர் இதை டைனோசர் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட உருவ ஒற்றுமையை ஆராய்ஞ்சதுல அது பனி பிரதேசங்கள்ல வாழற லெப்பர்ட் சீலோட எலும்பு கூட இருக்கலாம்னு தெரியும். மெக்சிகன் கிரீப்பி கிரௌலி. 2016 வருஷம் யூடியூபர் ஒருத்தரால போஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான கூகுள் எர்த் போட்டோகிராஃப் தான் இது. ஒரு மிகப்பெரிய பாறை அமைப்பு ஒண்ணு மேல ஸ்பைடர் மாதிரியான ஒரு நிழல் உருவம் படிஞ்சிருக்கிற மாதிரி பதிவான அந்த காட்சி உண்மையிலேயே ராட்சத சிலந்திகள் மெக்சிகோவில் உயிர் வாழுதாங்கிற மாதிரியான கேள்விகளை உருவாக்கி இருந்தது. ஆனா இதுவரைக்கும் ராட்சத சிலந்திய மனிதர்கள் நேரில் பார்த்ததா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால ஒருவேளை நீளமா கிளை பரப்பி படர்ந்து வளர்ந்த பாசியா கூட இது இருக்கலாங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். நியூசிலாந்து கோஸ்ட் கிரீப்பர். டிசம்பர் 2014 வருஷம் நியூசிலாந்தோட ஆக் வளைகுடாவை ஒட்டின கடல் பகுதி ஒண்ணுல ஏறத்தாழ 1000 அடி நீளம் இருக்கிற மாதிரி ஒரு நீண்ட பாம்பு இருக்கிற மாதிரியான அடையாளம் கூகுள் எர்த் மூலமா ரெக்கார்ட் ஆகியிருந்தது. தொடக்கத்துல இதை பலரும் நம்பல. போட் ஒண்ணு ஹை ஸ்பீட்ல தண்ணியை கழிச்சுக்கிட்டு போனதுனால அதுல உருவான நுரை கூட இப்படி நீண்ட தூரத்துக்கான லைனை உருவாக்கி இருக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா போட்னால இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகி இருந்தாலுமே ரொம்ப தூரத்துக்கு இப்படி ஒரே மாதிரியான தடத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அப்படியே உருவானாலும் சில வினாடிகள்லயே அதோட தடம் மறைஞ்சு போயிருக்கும். ஆனா கூகுள் எர்த்ல தென்பட்ட இந்த தடையும் கருமையானதா ஒரு சீ சர்பண்ட பிரதிபலிக்கிற மாதிரியானதா தான் இருந்தது. நியூசிலாந்தோட பண்டைய கால பழங்குடிகளான மவூரி இன மக்களோட நாட்டுப்புற கதைகளை தான் தனி வாங்குற ஒரு மிகப்பெரிய கடல் பாம்பு பத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அது கூட இந்த கோஸ்டல் ஏரியா மிஸ்டரிய கனெக்ட் பண்ணினாலுமே உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பாம்பு என வாழுமாங்கிறது சந்தேகமான ஒன்றுதான். ஒருவேளை பாம்பா இல்லனா நியூசிலாந்து கோஸ்டல் ஏரியா பக்கம் தென்பட்ட இது என்னவா இருக்குங்கிறது இன்னமும் விடையில்லாத மர்மமாவே தான் இருக்கு. அனகோண்டா இன் ஏசியா. என்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த உலகத்துல வாழற மிகப்பெரிய பாம்பு இனம் எதுன்னு கேட்டா அது அமேசான் காடுகளோட ஆற்று பகுதியில மட்டுமே தென்படுற அனகோண்டா பாம்புகள் மட்டும்தான். ஆனா இதை விடவும் பெரிய பாம்பு இனங்கள் தென் அமெரிக்காவையும் தாண்டி ஏசியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பகுதிகளோட நீர்நிலைகளையும் தென்பட்டதா சொல்லி சில கூகுள் எர்த் போட்டோகிராப்ஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 2009 வருஷம் போர்னியாவில் ஏற்பட்ட ஒரு டிசாஸ்டர்னால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்களை கண்காணிச்சுட்டு இருந்தப்போ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இமேஜ் ஒன்னு கூகுள் எர்த் மூலமா பாலி ரிவர் பக்கமா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஈவன் ஹெலிகாப்டர்ல இருந்துமே கூட இந்த இமேஜ் கேப்சர் பண்ணப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இது படம் பிடிக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட அந்த பாம்பு மாதிரியான உருவம் 100 அடி நீளம் இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ரெண்டு பக்கமும் காடுகள் அடர்ந்த போர்னியோ தீவுக்கு நடுவுல ஓடுற இந்த ஆற்று பகுதியில இவ்வளவு பெரிய நீளத்துக்கு ஒரு பாம்பு மாதிரியான உருவம் தென்பட்டதும் பலருக்கும் அதிர்ச்சியமும் ஆச்சரியத்தையும் வாரி வழங்கி இருந்தது. போர்னியோ தீவு கூட்டங்கள வாழற மக்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பண்டைய புராணங்கள நபாபுங்கிற ஒரு கொடிய பாம்பு வாழ்றதா குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அதனால இந்த இமேஜ்ல சிக்கின பாம்பு உருவத்தை அதோட கம்பேர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, இது மாதிரியான மிஸ்டீரியஸான ஸ்னேக் ஆசிய பகுதியான போர்னியோ தீவுல மட்டும் இல்ல ஆப்பிரிக்காவோட காங்கோ வனப்பகுதிகளையும் அதுக்கு முந்தைய 2008 வருஷத்திலேயே ஒரு முறை தென்பட்டதாகவும் ஒரு போட்டோ வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது பத்தி கூட ஒரு டீடைல்டான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. லாங் லாஸ்ட் நெஸ்ஸி. 1934 வருஷம் எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான போட்டோகிராஃப் தான் இந்த லாக் நெஸ் மான்ஸ்டர். ராபர்ட் கென்னத் வில்சன்ங்கிற அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தரால தான் ஸ்காட்லாந்து ஆற்று பக்கம் முதன்முறையா இது படம் பிடிக்கப்பட்டிருக்கு. அதோட ஸ்காட்லாந்து நாட்டு புராண கதைகள்ல குறிப்பிடப்படுற ஒரு வினோத மிருகம் தான் இந்த லாக் நெஸ் மான்ஸ்டர். ஆனா 1934 வருஷம் ராபர்ட் கென்னத் வில்சன் அதை நேரில் பார்த்து படம் பிடிச்சதா சொன்னதும் இந்த மிருகம் உண்மையிலேயே உயிர் வாழுதாங்கிற ஆர்வம் எல்லாருக்குள்ளரையும் உருவானது. அதற்கடுத்த வெவ்வேறு காலகட்டங்கள்ல அதை பலருமே நேரில் பார்த்ததா சொல்லி பரபரப்பையும் கிளப்பியிருந்தாங்க. அப்படி 1994 வருஷத்துல ஒரு போட்டோ எடுக்கப்பட்டதா சொல்லி பரபரப்பு கிளப்பி இருந்தது. அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு 2018 வருஷம் ஓஹியோ மாகாணத்தை சேர்ந்த லிசா ஸ்டவுட்ங்கிற லேடி ஸ்காட்லாந்துக்கு போயிருந்தப்போ எடுத்த இந்த போட்டோவும் லாக்னஸ் மான்ஸ்டர் பத்தின மர்மத்தை மறுபடியும் அதிகமாகி இருந்தது. ஆனா அது உண்மையிலேயே லாக்னஸ் மான்ஸ்டர் தானா இல்ல வேற ஏதாவது தண்ணியில வாழற உயிரினத்தை பிரதிபலிக்குதாங்கிறது தெரியல. ஸ்காட்லாந்துல இப்படி பல வருஷமா பீதியை கலப்புற லாக்னஸ் மான்ஸ்டர் பத்தின மர்மம் இன்னமும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது தவிர கூகுள் எர்த்ல ஸ்காட்லாந்து நீர்நிலைகளை ஒட்டி எடுக்கப்பட்டதா சொல்லி வெளியான போட்டோஸும் இந்த லாக்னஸ் மான்ஸ்டர் உண்மையிலேயே இருக்குமோங்கிற சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துற விதமா தான் அமைஞ்சிருந்தது. த கிராக்கன்.
18 நூற்றாண்டுகள் ஆரம்பிச்சு டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து மற்றும் ஃபராயே தீவு கூட்டங்களை உள்ளடக்கின பகுதிகளில் வாழக்கூடிய மக்களால அவங்களோட நாட்டுப்புற கதைகளில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு கொடூரமான கடல் மிருகம் தான் இந்த கிராகன். கடல் மொத்தத்தையும் ஆட்சி செஞ்ச இந்த மிருகம் டென்டகல்ஸ் உதவியோட நிறைய கப்பல்களை கவுத்து மனித உயிர்களையும் காபு வாங்கினதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க இன்னைக்கு வாழற பிரம்மாண்டமான ஸ்கிட்ஸ் தான் குறிப்பிட்டிருந்தாங்களான்னு சரியா தெரிய வரல. ஆனா 2016 வருஷம் யூஎஃப்ஓ ஆர்வலரான ஸ்காட் சிவாரின் கூகுள் எர்த்ல அண்டார்டிகாவோட டிசப்ஷன் ஐலாண்ட் கோஸ்டல் ஏரியாவை ஒட்டி கிட்டத்தட்ட 100 அடி நீளம் இருக்கிற கிராகன் மாதிரியான கிரேச்சரோட அடையாளத்தை தான் கண்டுபிடிச்சதா சொல்லி பரபரப்பை கிளப்பி விட்டுருந்தாரு. ஆனா டீப் சி பயாலஜிஸ்டான ஆண்ட்ரூ டேவிட் தாலர் இதை மறுத்து இது கிராகன் மிருகம் இல்ல, சாதாரண பாறை தான். எந்த ஒரு நேவிகேஷனல் மேப் நீங்க எடுத்து பாத்தீங்கனாலும் அண்டார்டிகாவோட சவுத் ஷெட்லேண்ட் ஐலாண்ட் பக்கம் ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதோட அதுக்கு செயில் ராக்னு பேருன்னு சொல்லி இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருந்தாரு. கிராக்கிங் ஏரியா 51 ஏலியன் ஒன்று இருக்குதோ இல்லையோ அது பத்தின தகவல்களும் செய்திகளும் மட்டும் எவ்வளவு வருஷமானாலும் மக்கள் மத்தியில மவுஸ் குறையாம இருக்குங்கிறது மட்டும் ஒண்ணு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையாம பாத்துக்கிறதுல ஏலியன் சம்பந்தமான தகவல்களையும் ஆதாரங்களையும் வெளியிட்டு அப்பப்போ மக்களையும் பரபரப்புக்கு மத்தியிலேயே வச்சுக்கிறதுல ஸ்காட் வாரிங் மாதிரியான ஆட்களுக்கும் பெரிய பங்கு உண்டுனே சொல்லலாம். இந்த உலகத்துல யூஎஃப்ஓ ஏலியன் எல்லா எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறதா நம்பப்படுதுன்னா அது இந்த ஏரியா 51 பகுதி தான். இந்த ஏரியா 51 பத்தி இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனலுமே கவர் பண்ணாத அளவுக்கு ஒரு டீடைல்டான வீடியோ ஏற்கனவே நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல் அப்லோட் ஆகியிருக்கு. இன்னும் அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தா அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ டாபிக் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஏரியா 51 பொறுத்த வரைக்கும் ஏலியன்களை வச்சு அமெரிக்க கவர்மெண்ட் ஆராய்ச்சி செய்யற ஒரு ரகசிய பாதாள சுரங்கங்களோட கூட்டமைப்புங்கிறது தான் இது மர்மமான பகுதியா பார்க்கப்பட முக்கியமான காரணம். அதே சமயம் அதெல்லாம் இல்ல, அமெரிக்க ராணுவ தளமான இங்க நிறைய புது புது விமானங்கள் பரிசோதனை செய்யப்படுது, அது ஏலியன் பேஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றவங்களும் ஒரு பக்கம் உண்டு. இருந்தாலும் இந்த ஏரியா 51 இன்னைக்கு வரைக்கும் மர்மம் நிறைஞ்ச பகுதியா ஏன் இருக்குன்னா ஸ்காட் வாரிங் மாதிரியான நபர்கள் வெளியிடுற இது மாதிரியான சில தகவல்கள்னால தான். ஸ்காட் வாரிங்கிற அந்த ஏலியன் ஆர்வலர் டைம் லேப்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நெவேடாவில் இருக்கிற இந்த ஏரியா 51 பேஸை பல்வேறு காலகட்டங்களில் கூகுள் எர்த் மூலமா கேப்சர் பண்ணி ஒரு விஷயத்தையும் அதுல சில வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பகுதியை ஜூம் பண்ணி டீப்பா அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல 50 அடி உயரம் இருந்த ஒரு டாலான ரோபோட் மாதிரியான உருவம் கிடைமட்டமா படுக்க வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. 2006, 2009, 2012 பல்வேறு காலகட்டங்களில் கேப்சர் பண்ணப்பட்ட போட்டோகிராப்ஸ் வச்சு பாக்குறப்போ அதோட கால்கள் அகண்டு இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் இடமாறி இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இது உண்மையிலேயே ரோபோட்டா இல்ல ஏலியன் ஆப்ஜெக்டாங்கிறது தெரியல. அதோட இதை பார்த்த சில பேர் அங்க இருக்கிற பில்டிங்ஸோட லோ ரெசல்யூஷன் ஷேடோஸ், அதாவது அதோட மங்களான நிழலா கூட இருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஏரியா 51க்கும் ஏலியனுக்கும் இடையில ஒரு நெருக்கமான பிணைப்பு நெடுங்காலமாவே இருந்துட்டு வரதுனால இது கண்டிப்பா ஒரு ஏலியன் டெக்னாலஜி தானும் அமெரிக்கா அதை பிடிச்சு வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதோட பார்ட்ஸை கலட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரதாகவும் சிலர் இன்னும் உறுதியா நம்பவும் செய்யறாங்க. இதுல எது உண்மைங்கிறது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். மவுண்டன்ல இருக்கார் ரொம்பவும் வினோதமான விடை தெரியாத மர்மங்களை ஒழிச்சு வச்சிருக்கிற இந்த உலகத்தோட இன்னொரு பகுதியை அறியப்படுற இடம் தான் இந்த பனி நிறைஞ்ச அண்டார்டிகா. குறிப்பா ஏலியன்கள் பத்தின பல விஷயங்கள் இந்த அண்டார்டிகாவோட தொடர்பு படுத்தப்பட்டு கடந்த காலங்கள்ல இருந்தே பல முறை விவாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம சேனல்லயே கூட அண்டார்டிகா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களையும் ஏலியன் சைட்டிங்ஸ் பத்தியும் உள்ளடக்கின 2 டீடைல்டான வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ அண்டார்டிகாவில் சிக்கின இன்னொரு ஏலியன் சம்பந்தமான தகவலை பார்க்கலாம் வாங்க. ஜனவரி 2020 வருஷம் கூகுள் எர்த் எக்ஸ்பிளோரரான ஸ்காட் வாரிங் கிட்டத்தட்ட 66 அடி நீளம் இருக்கிறதா சொல்லப்பட்ட உயரமான ஏலியன் உருவம் என்ன அண்டார்டிகா பனிச்சிகரத்தை பற்றி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சதா சொல்லி ஒரு போட்டோவை வெளியிட்டு சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு. தெளிவானதா இல்லாம மனித உருவத்தில் அமைஞ்ச நிழல் உருவம் மாதிரியே தெரிஞ்சது, மிஸ்டீரியஸான ஒன்னாவே இருந்தது. ஆனா இதை பத்தி சில ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான ரீதியா என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா மனிதர்கள் சில நேரங்கள்ல சீரற்ற அல்லது தெளிவில்லாத காட்சி வடிவங்களை பார்க்கும்போது அதுல ஏதோ மனித முகம் மாதிரியோ இல்ல உருவம் மாதிரியோ ஒரு விஷயம் உண்மையிலேயே தங்களோட கண்களுக்கு தென்படுற மாதிரி உருவகப்படுத்திப்பாங்க. இதைத்தான் பாரிடோலியான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சாதாரண பாறை அமைப்பு மேல இருந்த பனி கோணல் மாணலா விலகி இருந்ததுனால கூட இப்படி ஒரு மாயத்தோற்றம் உருவாகி இருக்கலாம்ங்கிறது விஞ்ஞானிகளோட கருத்து. ஆனா இது ஒரு அனுமானம் மட்டும்தான், ஒருவேளை இது ஏலியனாவோ இல்ல நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. அதோட இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. பார்பி சட்டையர் கூகுள் எர்த் ஸ்ட்ரீட் வியூ போட்டோ மூலம் சிக்கன ஒரு வினோதமான பெண் உருவம் தான் இது. மெக்சிகோவில் மாயன் இனத்தை சேர்ந்த சிச்சன் இட்ஸாங்கிற பழங்கால கட்டுமானத்துக்கு முன்னாடி ஒரு பெண் சாதாரணமா நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியான இந்த போட்டோவை கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்தா இந்த பெண்ணோட கால்கள் ரொம்பவும் வினோதமா வளைஞ்ச மாதிரி இருந்தது தெரிய வந்திருக்கு. நெருப்பு கோழிக்கு இருக்கிற மாதிரி அன்யூஷுவலான ஆங்கிள் அந்த கால்கள் வளைஞ்சிருந்தது. 2013 வருஷம் இந்த காட்சி நெட்ல வைரலானதும் நிறைய பேர் வழக்கம் போல இதுக்கும் ஏலியன் பேர் வச்சு கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் கிரீக் மித்தாலஜியில வர சட்டேருங்கிற கிரியேச்சர் கூடவும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பின்னாடிதான் கூகுள் இமேஜில் உருவான ஒரு சின்ன கிளிட்ச் எஃபெக்ட்னால படம் பிடிக்கும் போது அந்த பெண்ணோட உருவம் இப்படி விகாரமா ரெக்கார்ட் ஆகியிருந்தது தெரிய வந்தது. கார்ஃபு ஐலாண்ட் கிரியேச்சர்
இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் சேட்டலைட் கேமரா மூலமா பணம்பிடிக்கப்படல. அக்டோபர் 2015 வருஷம் ஹார்வே ராபர்ட்ஸ்ங்கிற ஸ்காட்லாந்து மனிதர் கிரீஸ் நாட்டோட பராகங்கிற கோஸ்டல் ஏரியா பக்கமா போட் ரைடிங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தப்போ ஐபோன் கேமராவில சாதாரணமா கடலோட சூழ்நிலையை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா இதுவரைக்கும் எந்த ஒரு கடல்லையுமே பார்க்காத ரொம்பவும் வினோதமான வெள்ளை நிற உயிரின மாதிரியான ஒரு உருவம் அவரோட கேமராவில சிக்கி இருக்கு. இந்த போட்டோ பின்னாடி சோசியல் மீடியாவில போஸ்ட் பண்ணப்பட்டு வைரலானதும் நிறைய பேர் இது பீக் வேல் மாதிரியான திமிங்கலத்தோட வாய்ப்பகுதியா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியா டாக்டர் டெரின் நாஷ்ங்கிற பேலியன்தாலஜிஸ்ட் அதாவது தேசிய கடல் ஆராய்ச்சி துறையில பழங்கால ஆராய்ச்சியாளரா இருந்த இவர் தான் இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து சந்தேகத்தை தீர்த்து வச்சிருந்தாரு. அதாவது கடல்ல படம் பிடிக்கப்பட்ட அந்த போட்டோவில் இருந்தது எந்த ஒரு கடல் உயிரினமும் இல்ல, அது ஒரு போட் பம்பர்னு சொல்லியிருந்தாரு. கடல்ல வேகமா போற போட்ஸ் பம்ப் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண இது பொருத்தப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒண்ணுதான் ஏதோ ஒரு போட்ல இருந்து தவறி தண்ணியில விழுந்திருக்கு. அதோட அமைப்பு தான் பார்க்க ஏதோ ஒரு வினோதமான வெள்ளை நிற கடல் மிருகம் மாதிரியான தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கு. Thing Under the Bridge. The Hidden Underbelly 2.0 ங்கற யூடியூபர் ஜூன் 2019 வருஷம் அப்லோட் பண்ணியிருந்த ஒரு அமானுஷ்யமான வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது. கூகுள் எர்த்தோட ஸ்ட்ரீட் வியூவை பயன்படுத்தி ரேண்டமா நியூயார்க்ல ஒரு பிரிட்ஜ் கடையில போனப்போ அங்க எதிர்பாராத விதமா ஒரு மர்மமான உருவத்தில் இருந்த முகம் ஒண்ணு கேப்சர் பண்ணப்பட்டிருந்தது. உடனே இதை கவனிச்ச மத்த எல்லாரும் இது கண்டிப்பா ஏலியனா தான் இருக்குன்னு இஷ்டத்துக்கு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப டார்க்கான ஏரியாங்கிறதுனால நார்மலா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃபிட் பண்ணப்பட்ட ஸ்க்ரூ கூட இப்படி வித்தியாசமான உருவத்துல தெரிஞ்சிருக்கலாம்னு சொன்னாலும் கூகுள் எர்த்ல தெரிஞ்ச இந்த உருவம் சோசியல் மீடியாவில் நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டு வைரல் ஆகியிருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.